அறிகுன்று அறியான் எனினும் உறுதி உழையிருந்தான் கூறல் கடன். இதன் பொருள் என்னவென்றால், அறிவுறுத்துவாரின் அறிவையும் அழித்து தானும் அறியாதவனாக அரசன் இருந்தாலும் அமைச்சன் அவனுக்கு உறுதியானவற்றை எடுத்து கூறுதல் கடமையாகும். ஆம்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம். எந்த சூரியன் வழிக்கு சேத்தில் விழுந்தது மாமி, எங்கண்ண கட்டி காத்துல விட்டது சாமி சாமி சாமி. அதாவதுங்க, தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி தான் அப்படின்னு ஒரு பாட்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தண்ணி தொட்டியெல்லாம் தேடி போக வேண்டாம், ஐ பிஸ்கோத்து பிராந்தியா அப்படியே கொடுங்கள், நான் அப்படியே சாப்பிடுவேன் மம்மி அப்படிங்கிற அளவுக்கு இப்ப சாராயம் எல்லா இடத்துலயும் அவைலபிளா இருக்கு. அபிஷியல் கவர்மெண்ட் கெசட்ல நோட்டிபிகேஷன்லாம் வேற வந்திருக்கு. ரீசெண்டா அந்த கோபி சுதாகர் அவர்கள் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காசு கொடு காசை கொடு காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த மேரேஜ்ல எல்லாம் வந்து நண்பர்கள் தொல்லை பண்ணிட்டு இருப்பாங்க. காசு கொடு, சரக்கு வாங்கணும், காசு கொடு. அந்த தொல்லையெல்லாம் எதுக்கு, நாங்களே வாங்கி இங்கே சப்ளை பண்ணிடுவோமே, அதான் அரசாங்கமே அனுமதி கொடுத்துருச்சு அப்படிங்கிற லெவலுக்கு போயிருக்கு. பல போட்டோ இப்போ பயங்கரமாக வைரலாக ஆரம்பிச்சிச்சு. அதாவதுங்க, முதலெல்லாம் சாதாரண மாடல் அரசு இருந்துச்சு. அந்த மாதிரி மாடல் அரசில் நீங்கள் மற்றவங்க கல்யாணத்தில் போய் தண்ணியை போடலாம். ஆனால் திராவிட மாடல் அரசில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கல்யாணம்லாம் நீங்களும் குடிக்கலாம், எல்லாரையும் குடிக்க வைக்கலாம், மேரேஜ் ஹாலில் குடிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ போட்டு வைரலாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் வெற்றி மாறினவர்களும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கே சொன்னார் பார்த்தீங்களா, படிச்சு பார்த்தேன் ஏறவில்லை, குடிச்சு பார்த்தேன் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து மாப்பிள்ளைக்கும் என்னப்பா அது பெப்சியா மிக்சிங் பண்ணியிருக்கேன் அடி, அவங்களுக்கு அவங்களுக்கும் கொடுப்பா, எல்லாம் சம உரிமையாச்சே, இப்போ அடிச்சு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு போட்டு மீம்ஸா போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா இருக்கு, மனசாரா நீங்க எல்லாம் என்ன? இப்போ மேரேஜ் பில், அதாவதுங்க எலக்ட்ரிசிட்டி பில்லு, மண்டபம் மெயின்டெனன்ஸ் காசு, அப்புறம் சாப்பாட்டு பில்லு கூட இந்த டாஸ்மாக் பில்லும் சேர்த்து வரும். அங்கேயாவது பில்லு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்த்து வாங்கிக்கோங்க. இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, காலையில் ஒரு கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியே வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதலெல்லாம் மது எங்கே கிடைக்கும், மது வந்துட்டு உங்களுக்கு வந்து பாரில் கிடைக்கும், கிளப்ஸில் கிடைக்கும். ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க, மேரேஜ் ஹால்ஸ், விளையாட்டு மைதானங்கள், விளையாட்டு அரங்குகள், அங்கே எல்லாம் கூட நீங்கள் பர்மிஷன் வாங்கி, அதுவும் யார்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா, மது விலக்குத்துறை, மது பர்மிஷன் துறைன்னு மாற்றுங்கயா, மது விலக்குத்துறை கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு சிறப்பு அனுமதி வாங்கிட்டு நீங்கள் இங்கெல்லாம் கொடுத்துக்கலாமா. அதாவதுங்க, விளையாட்டுங்கிறது எதுக்கு, உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விளையாட்டு. அங்கே போயிட்டு நான் வந்து இந்த மதுவை கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு என்ன பர்மிஷன் நீங்கள் கொடுப்பீங்க, அதாவது பிளேயர்ஸும் சரக்கு போட்டு விளையாடலாம் அப்படிங்கிற பர்மிஷன் கேட்டாங்க அப்படி நான் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்போ என்ன பயமாக இருக்குது அப்படின்னா, இந்த பர்மிஷன்லாம் கொடுத்ததுனால போதையில் போய் தாலியை வேற யாருக்காவது மாற்றி கட்டிடுவானோ அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் பயந்துக்கிறாங்க. பயப்படாதீங்க, அப்படிலாம் ஒன்று நடக்காது, நாங்களாம் எப்படி லிமிட்டில் இருப்போம், எவ்வளோ அடித்தாலும் நாங்கள் அட் அட் டைம் கரெக்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய குடிமக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆஹா, எங்கே பார்த்தாலும் கிடைக்குது, அதுவும் வந்து இப்போ மேரேஜ்லாம் அவங்களே கொடுக்குறாங்க. இப்போ என்னென்னா, மேரேஜில் மொய் வைக்க போவாங்க, யார் நிறைய மொய் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபுல் பாட்டில், யார் கொஞ்சம் கம்மியாக வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆப்பு, யார் அதை விட கம்மியாக வைக்கிறாங்களோ வெறும் கட்டிங் தான் கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கிளாஸிஃபை பண்ணி வச்சாலும் எந்த விதமான அதிசயமும் அதிசயம் இல்ல. ஒரு கட்டண விவரத்தை வேற கொடுத்திருக்காங்க, இந்த கட்டண விவரத்தை நீங்க போய் ஆட்சியர்கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கிட்டு நீங்க நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உள்துறை செயலாளர் வந்து சைன் பண்ணியிருக்காரு, பனீந்திர ரெட்டி அவர்கள் சைன் பண்ணியிருக்காரு. இது வெளியே வந்தோடனே பயங்கரமான சர்ச்சை ஆயிடுச்சு. ஆஹா, ஏற்கனவே பல பிரச்சனைகள் இருக்கு, ஏற்கனவே 8 மணி நேரத்துலேருந்து 12 மணி நேரத்துக்கு நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இணையதளத்தில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆதரவாளர்களே இதுக்கு மேலே முட்டு கொடுக்க முடியாது, இடுப்பு வலிக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஒதுங்கிட்டு இருக்காங்க. ஆகையினால நம்ம என்ன பண்ணோம்னு தெரியாத அந்த ஃபயர் ஃபைட்டிங் மெஷர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த கிரிக்கெட் போட்டிகள்லாம் பர்மிஷன் கேட்டாங்க சார், ஐபிஎல்லாம் நடத்துறாங்க பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து பர்மிஷன் கேட்குறாங்க. வெளிநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது அந்த கிரவுண்டை சுற்றி உட்காந்துருப்பாங்க, கையில் ஒரு பீர் பாட்டில் வச்சு இப்படி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு லிமிட்டு தெரியும், அவங்க அளவாக அடிச்சுட்டு போவாங்க. இப்போ நம்ம ஊரில் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும், டாஸ்மாக் சரக்கு அடிச்சுட்டு ரோட்டில் படுத்து கிடக்கிறது, பஸ்ஸை நிப்பாட்டுறது, பஸ்காரன்ட்டு போய் பிரச்சனை பண்ணுறது, ஊரில் இருக்கவன்ட்டு போய் பிரச்சனை பண்ணுறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு போய் பர்மிஷன் கொடுக்கலாமா, இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தான் எல்லாரும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குல்ல சார், அந்த மாதிரி தான் எங்கள்கிட்டயும் பர்மிஷன் கேட்டாங்க, நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ திருமணத்துக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த இவர் வந்து சொல்கிறார். அப்புறம் எப்படி இந்த மேரேஜ் ஹால்னு போட்டிருக்கீங்க, மேரேஜ் ஹாலில் திருமணம் நடத்தாமல் பின்ன வேற என்ன கர்மதியாக நடத்துவாங்க, திருமணம்
மணி நேரம் நடத்துவாங்க. அப்போ இது எப்படி உங்களுக்கு தெரியாமல் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு? அப்போ அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள் இவங்க மத்தியில் கோஆர்டினேஷன் இல்லையா, இல்லை இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சு பயங்கரமான ஒரு பேக்லாஷ் இருக்குது அப்படின்னு ஒரு ஃபேஸ் சேவிங் மெஷராக இதை நீங்கள் வந்து பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாரும் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. சர்வதேச தரத்திலான கிரிக்கெட் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களில் உள்ள நடைமுறையை பின்பற்றக்கூடிய வகையில் அந்த விளையாட்டுப் போட்டி நடைபெறுகின்ற குறிப்பாக அனுமதி கேட்டு அந்த இடங்களுக்கு மட்டும் அங்கே அனுமதி வழங்கக்கூடிய வகையில் மது அங்கே பயன்படுத்தக்கூடிய வகையில் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படுகின்ற நடைமுறை இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச் நடக்குது அந்த இடங்களில் மற்ற மாநிலங்களை பயன்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டிலும் பயன்படுத்தப்பட வேண்டுமென்ற அனுமதி வேண்டுமென்ற கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதன் அடிப்படையில் அந்த சர்வதேச தரத்திலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறுகின்ற பொழுது மட்டும் அதற்கான அனுமதிகள் வழங்கப்படுகிறது. குறிப்பாக இன்று பத்திரிகைகளிலும் சில தொலைக்காட்சிகளிலும் செய்திகள் வருவதை போல திருமண மண்டபங்கள் உள்ளிட்ட மற்ற நிகழ்ச்சிகளில் அதுபோன்ற அனுமதிகள் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வழங்கப்பட மாட்டாது என்பதை உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே சில தொலைக்காட்சிகளிலும் சில பத்திரிகைகளிலும் வரக்கூடிய செய்திகளுக்கு இன்றோ இப்பொழுதே அதற்கான முற்றுப்புள்ளி வைத்து எந்த திருமண நிகழ்ச்சிகளுக்கும் திருமண மண்டபங்களுக்கும் ஏனைய நிகழ்ச்சிகளுக்கும் ஒருபோதும் அங்கே மதுபானங்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் அரசு அனுமதிக்காது, அனுமதி வழங்கப்பட மாட்டாது. சர்வதேச தரத்திலான ஈவெண்ட் ஏதாவது நடக்கின்ற பொழுது, உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்ற பொழுது, அல்லது அதுபோன்ற சர்வதேச தரத்திலான ஈவெண்ட் நடக்கின்ற பொழுது, ஐபிஎல் போட்டி போன்ற விளையாட்டுப் போட்டிகள் சர்வதேச அளவில் நடைபெறுகின்ற பொழுது மட்டும் சிறப்பு அனுமதிகள் வழங்கக்கூடிய நேர்வாக அதற்கு மட்டும் அனுமதி வழங்கப்படுகிறது. ஏன்னா இது எதனால் அதை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் இருக்குது, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் இருக்குது. ஆக நம்ம சர்வதேச அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் இங்கே பின்பற்றப்பட வேண்டும், அதற்கான அனுமதி வேண்டும் என்ற கோரிக்கையின் அடிப்படையில் மட்டுமே அந்த அனுமதி வழங்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே திருமண மண்டபங்கள் போன்ற மற்ற நிகழ்ச்சிகளில் செய்திகள் வருவதைப் போல ஒருபோதும் தமிழ்நாடு அரசு அவர் அதற்கான அனுமதிகளை வழங்காது என்பதை உறுதியாக உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அங்கேயும் அடுத்தது திரு அண்ணாமலை அவர்களை பற்றி கேட்கும்போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை பற்றி கேட்காதீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, மறுபடியும் அவரை பற்றி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லிட்டு சொத்து பட்டியலை வெளியிட்டிருக்காரு. கூட இருக்கக்கூடிய அந்த லாயர்ஸ் கிட்டையாவது கேட்டிருக்கணும், ஊழல் பட்டியலுக்கும் சொத்து பட்டியலுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிருக்கணும்னு. நான் என்ன சொல்கிறேன், சொத்து பட்டியல் எப்படி வந்ததுன்னா எங்கள் கேள்வி. இன்றைக்கி ஐடி ரைடெல்லாம் நடக்குது, எல்லாரும் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படிப்பா இவ்வளோ சொத்து வந்திருக்கு அப்படின்னு. டெல்லியில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் இதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலையை பற்றி பேசும்போது அவரோட முக்கியமான குற்றச்சாட்டு என்னவா இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்கள் 20 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் சொன்னது உண்மைதான் பாருங்களேன், தூக்கம் இல்லை, 4 மணி நேரம் ஒரு மனுஷன் தூக்கம், அதுவும் இந்த வயசில் தூக்கம், 4 மணி நேரம் தூங்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஸோ 20 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. என்ன உழைக்கிறாரு ஏதோ உழைக்கிறாருலாம் நமக்கு தெரியல, பட் ஏதோ ஒரு அமைச்சர் சொல்கிறாரு. உங்களை மாதிரி ஆட்கள்னால தான் இந்த மாதிரி ஆட்கள், அதாவது அண்ணாமலை போன்ற ஆட்கள் நீங்களாம் லைவ் போட்டு தான் அவரை ஃபேமஸ் ஆக்குறீங்க, இப்போ பாருங்க 20 மணி நேரம் உழைச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. அதாவது என்ன எரிச்சல்னாங்க, நாம் இவ்வளோ பேசுகிறோம், நாமளும் வந்து ஊர் ஊராக போய்கிட்டு இருக்கோம், நம்ம செய்தி இவ்வளோ ஃபேமஸாக வர மாட்டேங்குது, ஆனால் இந்த அண்ணாமலை அவர்கள் போய் எங்கே பேட்டி கொடுத்தாலும் ரொம்ப வைரலாக போகுதே, எல்லாரும் லைவ் போடுறாங்களே அப்படிங்கிற விஷயம் தான் இங்கே ஒரு கடுப்பாக இருக்கோ அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதாவது இவர் எப்பவுமே கேட்கக்கூடிய கேள்வியை மறுபடி கேட்டிருக்காரு, பிஜேபியில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள். எங்கிட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் சொல்வோம், எங்ககிட்ட 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க, இப்போ 2 கோடி ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு. நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, சார் இந்த சொத்து பட்டியல் வெளியே வந்த உடனே டெல்லியில் பேசிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும், 2021 3 கோடி சொத்து அப்படின்னாங்க, இப்போ வந்து 1000 கணக்கான கோடிகளில் சொத்து 2 வருஷத்தில் வந்திருக்கு, அதை எப்படி பெருசாக்கினாங்களோ அந்த மாதிரி இதை டபுள் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரான்னு தெரியல. அது எப்படி ஒரு ஷார்ட் டியூரேஷனில் 1 கோடி உறுப்பினர் இவர் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு நமக்கு தெரியல. போன தடவை இந்த மாதிரி தான் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு அப்படின்னா, டொனால்டு ட்ரம்ப், எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து திமுக உறுப்பினர் அட்டையை கொடுத்துருந்தாங்க, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாங்களான்னு நமக்கு தெரியல. பட் அரசாங்கம் அவங்க கையில் இருக்குது, அதனால் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருக்குது, அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய தவறு. உங்களை கேள்வி கேட்க வேணாம்னு சொல்றாரு அண்ணாமலை அவர்கள், அப்ப நீங்க எல்லாம் என்ன சொல்லிருக்கணும், ஒரு வீடியோ போட்டு அனுப்பிச்சி விடுங்க, நாங்கள் அதை பார்த்துக்குறோம்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவர் கேள்வி கேட்க வேணான்னு சொல்ல, இன்றைக்கி கேள்வி கேட்க வேணாம், இதை சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் போய் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் 1 வாரம் கழித்து வந்து கேள்வி கேளுங்கன்னு தான் சொன்னாரே தவிர கேள்வி கேட்க வேணான்னு சொல்ல. கேள்வி கேட்ட பத்திரிகையாளர்களை திட்டுறது, அவங்ககிட்ட போய் தகாத வார்த்தையில் பேசுறது, இதெல்லாம் யார் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் பொதுமக்களுக்கு தெரியும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் போய் பத்திரிகையாளர்கிட்ட சொன்னால் அவங்க ஏதோ பயத்தினாலும் கேள்வி கேட்காமல் இருக்காங்க. அப்போ சார் உங்கள் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டு இருக்கே, அதாவது
வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கி திருப்பி கொடுத்ததாக குற்றச்சாட்டு இருக்கு. இப்போ நீதிமன்றம் அதை திருப்பி விசாரணை பண்ண சொல்லியிருக்கு. அதை பற்றினா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ஏதாவது பத்திரிகையாளர் கேட்டுருக்கணும், ஆனால் யாரும் பெருசாக கேட்கல. அந்த கேள்வி கேட்காதனால தான் அவர் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் இந்த பில்லு, இந்த வாட்ச் பில்லு, இந்த வாட்ச் பில்லை பற்றி சொல்லுங்கள், இந்த மல்லிகடையில் கொண்டு போய் கணக்கு எழுதுகிற மாதிரி கொடுத்துருக்காரு அப்படின்னு. வாட்ச் பில்லு வாட்ச் பில்னு சொல்லிகிட்டு இருக்கீங்களே, அப்படி வாட்ச் பில் ஏதாவது முறைகிட்டிருந்தால் கேஸ் போட வேண்டியதானே நீங்கள், அரசாங்கம் உங்ககிட்ட தானே இருக்குது, ட்வீட் போட்டதுக்கெல்லாம் நீங்கள் கேஸ் போடுறீங்களே, ஏன் உங்களால் இதுக்கு கேஸ் போட முடியல அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. இப்போ இதே கேள்வி நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஆக்ஷன் எடுக்க வேண்டியதானே, ஆக்ஷன் எடுக்கப்படுது, பாஜக தரப்புலேருந்து ஆக்ஷன் எடுக்கப்படுது, ஐடியிலேருந்து இப்போ ரெய்டு விட்டுருக்காங்க, ஆரம்பம் தானே, இப்போ தானே டிஎம்கே ஃபைல்ஸ் வந்திருக்கு, இனி போக போக பல விஷயங்கள் வெளியே வரும் அப்படின்னு தான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது. நீங்கள் வந்து நான் பல முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் சொன்ன நபரை பற்றி பேச வேண்டான்னு தவிர்க்க முடியல, நீங்கள் கேட்டுட்டீங்க, நான் சொல்ல வேண்டிய சூழலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன். அதாவது ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தைக்கும் சொத்து பட்டியலை வெளியிடுறதுக்கு வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் யாராவது உங்களை யாராவது கேள்வியாக்க அனுமதிச்சாங்களா? இல்லை, ஒரு 15 நாள் கழித்து செய்தியாளர் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாரெல்லாம் வந்து கிட்டத்தட்ட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாமே அவரவருடைய சொத்துக்கள் வந்து வேட்பு மனுவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, வெளிப்படையாக இருக்குது. இப்போ என்னோடய சொத்து என்னங்கிறத நான் வேட்புமனுவில் தாக்கல் பண்ணியிருக்கேன். அப்போ அதில் ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால், சொத்துக்கள் விடுபட்டிருந்தால் அந்த வேட்பு மனுக்கே ஆட்சேபனை தெரிவிச்சிருக்கலாம், அல்லது அதன் பிறகு வழக்கு தாக்கல் செய்திருக்கலாம். பின்னர் குறைஞ்சபட்ச அறிவு கூட மண்டையில் இல்லாமல் ரெண்டு பட்டியலுக்கு வித்தியாசம் இருக்குது, ஊழல் பட்டியலுக்கும் சொத்து பட்டியலுக்கும் வித்தியாசம் இருக்குது. சொத்துக்கள் என்பது அவருடைய உழைப்பால் அவருடைய கணக்கில் இருக்குது, கணக்கில் என்னென்னலாம் இருக்குது அதை தான் வந்து அவங்க பண்ண போகிறாங்க. இப்போ ராஜீவ்காந்தான் மாதிரி ஒரு வக்கீல்கிட்ட கேட்டு இந்த மாதிரி இது ரெண்டு வார்த்தைக்கு என்ன வித்தியாசங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லுங்கள். அதாவது சில பேர் என்ன சார், களத்தில் நின்று இயக்கத்தை வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, களத்தில் நின்று மக்கள்கிட்ட பணியாற்றுவதற்கான பணிகளை செய்வாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும், முதலமைச்சர் தளபதி அவர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்பால் உயர்ந்தவர், மக்கள் எந்த நேரம் 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கக்கூடியவர், அவர் வழியில் நாங்கள்லாம் மக்கள் பணியாற்றிகிட்டு இருக்கோம். சில பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் மூலிமா விளம்பரத்தை தேடக்கூடியவங்க, உங்கள் மூலிமானு நீங்கள் எடுத்து புரிஞ்சுக்கிங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மூலிமா ஏதாவது கொடுத்தா லைவ் போடுறீங்க, உங்கள் லைவ் எடுத்து ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் கட் பண்ணி எடிட் பண்ணி அதை அவங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தி இருக்கிற மாதிரி காட்டணும். என் நான் ஒரே ஒரு நாள் கேட்டேன், இங்கே விட்டு தான் கேட்டேன்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல தான் கேட்டேன், பிஜேபியினுடைய உறுப்பினர் எண்ணிக்கை என்ன? எங்களுக்கு நாங்கள் தைரியமாக சொல்கிறோம், 1 கோடி பேர் உறுப்பினர், எங்களுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் கழகத் தலைவர் அவர்கள் வந்து 1 கோடி பேர் கூடுதலாக சேர்க்க சொல்லியிருக்காங்க. 234 தொகுதியிலும் அதற்கான மேலிட பார்வையாளர் நியமிக்கப்பட்டு பணிகளை செய்துட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் இலக்கு வந்து நாங்கள் சேர்த்து முடித்த பிறகு எங்களுடைய உறுப்பினர் எண்ணிக்கை 2 கோடி நாங்கள் தைரியமாக சொல்லுவோம். பல முறை உங்கள்கிட்டையும் கேட்டோம், இங்கே வரும்போதாவது நீங்கள் கேளுங்க. நான் ஒன்று தான் கேட்டேன், நான் ரஃபேல் வாசி பில்லை கொடுங்கன்னு கேட்டேன், துண்டு சீட்டாக கேட்டேன். இப்போ பெட்டிகட்டில் மளிகை கடைக்கு போனேன்னு வச்சுங்களேன், பேப்பர் பழைய வேஸ்ட் பேப்பர்லாம் எடுத்து ஒன் சைடு பேப்பர்லாம் எடுத்து அதில் எழுதுவாங்க, அது மாதிரி ஒன்று துண்டு சீட்டாக கேட்டேன் நான். அது பில்லா சார், அது பில்லாக கேட்குறேன். இப்போ நீங்கள் செல்ஃபோன் வாங்கி கையில் வச்சுருக்கிறீங்க, மாச்சு கட்டிங்க, இதெல்லாம் எப்போ வாங்கணும், எங்கே வாங்கணும், எந்த கடையில் வாங்கணும் நமக்கு மறந்து போயிருமான்னு கேட்குறேன் நான். ட்ரெஸ்ஸு கூட நிறையா ட்ரெஸ் இருக்கும், நம்ம மறந்துருப்போம் எந்த கடையில் எடுத்தோம் எப்போ எடுத்தோன்னு தெரியாது. பட் வாட்சோ செல்லோ இந்த மாதிரி முக்கியமாக இருக்கிறது எல்லாமே நமக்கு ஞாபகத்தில் இருக்கக்கூடிய பொருள், அப்படியே கிஃப்ட் கொடுத்தா கூட யார் கொடுத்தாங்கிற வரைக்கும் நமக்கு தெரியும். அப்போ முத நாள் கேள்வி கேட்கும்போதே இது வந்து இல்லை சேரலாத மூலியமாக எனக்கு வந்தது அப்படின்னு சொல்லியிருந்தால் அது ஒரு ஏற்புடையது. அதெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 மாதம் 5-6 மாதம் அவகாசம் எடுத்துக்கிட்டு யார் வாங்கியிருக்கானோ அதெல்லாம் தேடி பிடிச்சி எடுத்து அவரை நண்பராக்கி அவர் மூலமா அவர் எனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலை. ஆனால் டாஸ்மாக் சரக்கு மேரேஜ் பர்மிஷன் எல்லாம் சொல்லும்போது மா சுப்பிரமணியன் அவர்கள் நம்மளோட ஹெல்த் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர், அதாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ அவர் நம்ம அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உண்மைதான், அடி பொல பொலன்னு பொழக்குது வெயில், அப்பப்போ மழை பெய்யுது, ஏன் பெய்யுது எதுக்கு பெய்யுது அப்படின்னு கேட்டால் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அங்கேருந்து வந்திருக்கு, அந்த பாக்கெட்ஸ் இங்கேயும் இன்ஃபில்ட்ரேட் ஆகிருக்கு, மழை வருது அப்படின்னு சொல்லிட்டு வெதர்மேன்லாம் சொல்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்குது, வெயில் ஓவராக இருக்குது, அதனால் இந்த வெயிலில் குடிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது உங்ககிட்ட கலந்து தான் சொன்னாரா, செந்தில் பாலாஜி அவர்கள்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணி தான் சொல்கிறாரான்னு தெரியல, பட் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சராக அவர் அதை சொல்கிறாரு. அதற்கு பத்திரிகையாளர்கள்லாம் என்ன கேள்வி கேட்குறாங்க சார், அதாவது நடு உச்சியில் ஓப்பன் பண்ணி வச்சு 10 மணி வரையும் வச்சுருக்கீங்களே, அப்போ அதை நீங்கள் குறைக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு இவர் டென்ஷன் ஆகிறார். அதாவதுங்க சார், நடு உச்சியில் திறந்து வச்சுருக்கேன் எங்களுக்கு தான் உங்களுக்கு தெரியுது, அதையும் தாண்டி அது ஓப்பனாக தான் இருக்குது, பல ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு, 10 மணிக்கு மேலேயும் கிடைக்குது, காலையிலையும் கிடைக்குது, 24 மணி நேரமும் தமிழ்நாட்டில் சரக்கு கிடைக்குது, சரக்கு பஞ்சமே கிடையாது தமிழ்நாட்டில், ஒன்று பஞ்சம் இல்லாமல் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பால 65 ஓடலை, இந்த டாஸ்மாக் ஆறு தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு இங்கே ஏற்கனவே இருக்குது. ஸோ இதெல்லாம் இயல்பாக பத்திரிகையாளர்கள் கேட்கத்தான் செய்வாங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கு ஒரு அறிவுரை கொடுக்குறார், எல்லாரும் குடிக்கணும்னு கிடையாது,
நான் குடிக்கலையே, 63 வயசாச்சு, வெத்தலை பாக்கு போடலை, நான் வந்து பீடி சிகரெட் குடித்ததில்லை, சரக்குலாம் அடித்ததில்லை, இந்த மாதிரி எல்லாமே இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறேன். நமக்கு ஒரு காமெடி திடீர்னு ஞாபகம் வந்துச்சு என்ன அப்படின்னா, கவுண்டமணி அவர்கள் வைத்தியராக இருக்கும்போது ஒருத்தர் போய் கேள்வி கேட்பார், ஐயா 100 வருஷம் நான் வாழணும்னா என்ன பண்ணோம், உனக்கு ஏதாவது கெட்ட பழம் இருக்கா, இல்லையா, பீடி சிகரெட்டு இல்லை, வெத்தலை பாக்கு இல்லை, தண்ணி கிண்ணி பொண்ணு வாடையே ஆகாது அப்போ அப்படின்னு அவர் சொல்லுவார் பார்த்தீங்களா. திடீர்னு அந்த காமெடி தான் நமக்கு ஞாபகம் வந்து போகுது. பட் இதற்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லைன்னா கூட நம்ம என்ன சொல்ல வரோம்னா, சார் நீங்கள் சொல்கிறீங்க யாரும் குடிக்காமல் இருக்கலாம்ல, ஏன் போய் குடிக்கிறீங்க, அப்படி இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதே மாதிரி ரம்மி விளையாடாமல் இருக்கலாம்ல, கரெக்ட் தானே, ஏன் போய் ரம்மி விளையாடுறீங்க, ஏன் போய் காசு செலவு பண்ணுறீங்க, ஏன் போய் சூசைட் பண்ணுறீங்க, எதுக்கு இதுக்கு ஒரு பில்லு அப்படின்னு பொதுமக்கள் உங்களை பார்த்து கேட்பாங்களா மாட்டாங்களா? அரசாங்கமே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இந்த வருஷம் 45,000 கோடி நாங்கள் சம்பாதிச்சிருக்கோம், அடுத்த வருஷம் 50,000 கோடி அப்படிங்கிற டார்கெட்டை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா, இது வந்து மக்களுக்கு நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்க, இந்த அறிவுரை எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களோட ஒரு கேள்வியாக இருக்குது. பத்திரிகையாளர்கிட்ட அவர் சொல்கிறார், உங்கள் பத்திரிகை தர்மத்தை இங்கே கொண்டு வந்து காட்டாதீங்க, 36 ஸ்டேட்ஸ் இருக்குது அங்கே போய் காட்டுங்க அப்படின்னு சொல்கிறார். 36 ஸ்டேட்ஸில் எங்கே இருக்குது சார்? 36 ஸ்டேட்டுங்கிறத ஒரு யூனியன் டெரிட்டரியும் சேர்த்து சொல்லியிருக்கலாம். அதாவதுங்க, மதுபான கடை இருக்குதுங்கிறதுக்காக எல்லாரும் போய் குடிக்கிறதுங்கிறது இல்லையே, அது குடிக்கிறவங்க தான், அதை குடிக்கிறவங்களை போய் இப்போ நம்ம நீ முழு நேரமும் குடிக்காதன்னு அவங்களுக்கு நம்ம அட்வைஸும் பண்ணல, பண்ணாலும் நல்லது தான், ஆனால் இந்த நேரத்தில் குடித்தா பாதிப்பு கூடுதலாகுங்கிறது தான், அது அவர்களே கூட உணர்ந்திருப்பார்கள். அதனால பாதிப்பு கூடுதலாக இருக்கிற நேரத்தில் அந்த தவறுகளை செய்யாதீர்கள் என்று சொல்லுங்கள், அவங்களுக்கு தான் அட்வைஸ் இது. அவங்க மன இல்லங்க, இல்ல இல்ல இல்ல, இப்போ நீங்க போறீங்களா டெய்லி? நான் போல, எனக்கு 63 வயசு இல்ல, ஒரு நிமிஷம் கேட்டுங்க பிரதர், எனக்கு 63 வயசு ஆகுது, இது வரைக்கும் நான் வெத்தலை பாக்கு கூட போட்டதில்லை, ஒரு பீடி சிகரெட்டு தொட்டதில்லை, எந்த மதுபான கடையும் போய் பாட்டில எட்டி பார்த்ததில்ல, அது மாதிரி நீங்க இருங்களா, உங்களை யார் வேணான்னு சொன்னது, நீங்க இருங்க சார், அது மாதிரி இல்ல இல்ல நீங்க இல்ல 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 நீங்க அது மாதிரி நீங்க அதாவதுங்க, இதை டைவெர்ட் பண்ணாதீங்க, ஒரு நல்ல நோக்கத்தை, ஒரு நல்ல நோக்கத்துக்காக பண்றதுக்கு ஒரு குறுகிய ஒரு செய்தி எடுத்து வந்து புகுத்தி இதை டைவெர்ட் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு உங்க பத்திரிகை தர்மத்தை இதுல காட்டாதீங்க, வேற இதெல்லாம் காட்டுங்க, சொல்லுங்க, இல்ல இல்ல இது ஒண்ணு பத்திரிகை தர்மம் இல்லங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஏன் உங்களை பார்த்து இந்த கேள்வி வருது அப்படின்னா, மொத கையெழுத்து, அந்த பேனா வச்சு மொத கையெழுத்து, நாங்கள் வந்து இந்த மது விளக்கு தான் கொண்டு வரோம் அப்படின்னு மேடம் கனிமொழி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. எத்தனை பெண்கள் விதவையாக போகிறாங்க அப்படின்னு மேடம் கனிமொழி அவர்கள் ரொம்ப உருக்கமாக பேசின விஷயங்கள்லாம் நம்ம கண்ணு முன்னாடி வந்து போகுமா இல்லையா, எல்லாரும் கேள்வி கேட்க தான் செய்வாங்க. கனிமொழி அவர்கள் ஓகே, அவங்க வந்து ஒரு MP அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் கூட, ஸ்டாலின் அவர்கள் இதற்கு முன்னாடி அப்போசிஷனில் இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டு கையில் கிளவுஸ் எல்லாம் போட்டு போர்டு எடுத்து வீட்டுக்கு வெளியில் நின்றார், இந்த டாஸ்மாகை மூடுங்க அப்படின்னு கொரோனா காலத்தில் வந்து சொன்னார். இன்னொரு இடத்துல கிராம சபையில் போய் பேசும்போது, நான் வந்தால் அந்த மதுக்கடையை மூடிடுவேன் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா, ஆமாங்கய்யா இருக்குங்கய்யா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளும் சொன்னாங்களே, அதற்காகவாவது ஏதாவது ஒன்று பண்ணமா கூடாதா, ஆக நல்லா கடையை திறந்து வச்சு குடிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் கேளியாக தான் சார் அதை பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குடும்பங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. முதல் அறிவிப்பாக, முதல் உறுதிமொழியாக திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் உத்தரவு மறுவிலக்கு சட்டம். இந்த டாஸ்மாகில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கு, என்ன இருக்குன்னா, இந்த விருதுநகரில் டாஸ்மாக் உள்ள கத்தி அப்புறமா வந்து பாட்டில் கிட்டலாம் எடுத்துகிட்டு போய் கத்தியை வச்சு ஒருத்தரை அந்த டாஸ்மாக் ஊழியரை வந்து அட்டாக் பண்ணி இந்த பாட்டில் வச்சு மண்டை கண்டியாக உடச்சு அங்கேருந்து 537,000 ரூபா வர்த்து சரக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, இப்போ போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை நான் குறிப்பிடுறதுக்கு காரணமும் உண்டு, மக்கள் அந்தளவுக்கு அடிமையாக இருக்காங்க இந்த டாஸ்மாக் குடிக்கிறதுனால, ஒரு ஒரு பயங்கரமான அடிக்ஷன் இங்கே வருது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பர்மிட் வாங்கி அவன் குடிக்கிறது குடிக்காமல் இருக்கிறது அதெல்லாம் வந்து அவங்கவுங்க இஷ்டம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. பட் அரசாங்கம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, அரசாங்கம் எல்லா இடத்துலையும் கடையை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு அமைச்சர் வந்து நீங்கள் குடிக்காதீங்கப்பா என்ன மாதிரி இருங்க அப்படின்னு சொன்னால் யார் கேட்பா? அவர் ஒரு நல்ல மனுஷனாக இருக்கலாம், இதில் மா சுப்பிரமணியன் அவர்களை ஒரு விஷயத்தில் பாராட்டணும், அவர் வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கனால அந்த விஷயத்தில் அவரை பாராட்டணும். அதே போல் பத்திரிகையாளரை உரிமையிலேயோ அசிங்கமாவோ அவர் பேசலை, அவர் ரொம்பவே டீசெண்டாக தான் பேசியிருக்காரு, அவரோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. அந்த பொசிஷனில் இருக்கும்போது வேறு ஒன்றும் பண்ண முடியாது, அவருக்கு பெருசாக டிஃபென்ஸ் இல்லாதனால அது ஒரு எஸ்கேப் ரூட்டாக யூஸ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்தாக இருக்குது. அப்படியே அங்கேருந்து கோர் அரசியலுக்கு வருவோம்.
இபிஎஸ் அவர்கள்ட்ட போய் பத்திரிகையாளர்கள்லாம் பேசும்போது அண்ணாமலை அவர்களை பற்றி மறுபடியும் ஒரு கேள்வி வந்திருக்கு. அவரை பற்றி கேட்காதீங்க, அவரை பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, நீங்களாம் தான் இதெல்லாம் பேசி பேசி பெரிய ஆளாக்கி விடுறீங்க, அவரை பற்றி பேசாதீங்க, நாங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த கூட்டணி மேட்டெல்லாம் டெல்லியில் தான் நாங்கள் பேசுவோம், நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவங்ககிட்ட பேச மாட்டோம். இங்கே தலைவர்கள் வருவாங்க போவாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் முருகன் அவர்கள் இருந்தார், அதுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களோட பேரை கூட எடுக்க மாட்டேங்கிறாரு இபிஎஸ் அண்ணன் வர வர. ஏன்னு தெரியல, ஏன் இந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி அவருக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல. ஒருவேளை அவர் வந்து அடுத்தது நாங்கள் எல்லாரோட பட்டியலும் விடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கு ரொம்ப பிஞ்சாயிடுச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அவர் என்னன்னா அண்ணாமலை அவரோட பேரையும் எடுக்க மாட்டேங்கிறாரு. நாங்கள் எல்லாமே மேலே இருக்க கூட தான் பேசுவோம், கீழே இருக்க கூட பேச மாட்டோம். போன தடவை கூட்டணி நாங்கள் அமைச்சோம் பண்ணிக்கலாம், அதுவுமே கூட நாங்கள் வந்து மேலே தான் பேசணும், இங்கே இதெல்லாம் பேச மாட்டோம், எங்களுக்கு பாஸ் மேலே தான், கீழ இருக்கவங்கள நாம பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா தொடருது சார், அனைத்து கட்சி உடன்படி அண்ணாமலை தான் சொல்லிட்டுமே அவரை பத்தி கேட்காதீங்க, ஊடகங்களும் பத்திரிகைகளும் கேட்காதீங்க. இதை நிர்ணயிக்கக்கூடியவர் டெல்லியில இருக்கின்றார்கள், பாரத பிரதமர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய நட்டா அவர்கள், அவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொறுப்பாளர்கள். இதுக்கு ஏங்க நீங்க இந்த கேள்வி கேட்டுக்கிறீங்க? நான் தான் வேண்டான்னு திருப்பி திருப்பி ஏங்க மேல பாஸ் இருக்கும் போது கீழே இருக்கிறத பத்தி எதுக்கு பேச்சு? நாங்க வந்து அது மாறிட்டே இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தமிழிஷ் இருந்தாங்க, மரியாதைக்குரிய தமிழிஷ் மேதகாலம் இருந்தாங்க, அப்புறம் மத்திய அமைச்சர் மாண்புக முருகன் இருந்தாங்க, இப்ப வந்திருக்காங்க, அடுத்து யார் வராங்க யார் போறாங்க அதெல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை. இதெல்லாம் நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இபிஎஸ் அவர்களுக்கு அண்ணாமலை அவர்கள் மேல ஒரு பெரிய அதிருப்தி இருக்கு, அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களுக்கும் அதிமுக மேலே பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு, அதிமுகவுக்கும் பாஜக மேலே பல அதிருப்தி இருக்கு. வெளியே வரலாம், கூட்டணியில் இருக்கிறனால தான் நமக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆகையினால இந்த கூட்டணி முடிவுக்கு வருவது ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு அப்படிங்கிறது என்னோட கன்டென்ஷன். ஆரம்பத்திலேருந்தே இதுதான் சொல்லியிருக்கேன், அதுதான் பாஜகவுக்கு நல்லது அப்படிங்கிறது என்னோட ஒரு கருத்தாக இருக்கு. தோல்வியா வெற்றியா அதெல்லாம் தாண்டி லாங் டேர்ம் ஃபோர்சைட் ஃபியூச்சர் பிகர் விஷன் இது எல்லாத்தையும் பார்த்து தான் நான் இந்த விஷயங்கள் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது எப்படி இருக்கும்போது 27ஆம் தேதி மெயின் பாஸை பார்க்கறதுக்கு இபிஎஸ் அவர்கள் அமித்ஷா அவர்களை பார்க்கறதுக்கு போகிற செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவர் சொல்லுவார்னு நினைக்கிறேன் அண்ணாமலை அவர்களுக்கு ஏன் இந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம். அங்கிருந்து ஒரு வேளை மெசேஜ் போனால் இபிஎஸ் அவர்களோட பாடி லாங்குவேஜ் அவரோட விஷயங்கள் மாறுமா, இல்லை அவர் உறுதியாக இல்லைங்க நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படிங்கிற முடிவு அவர் எடுப்பாரா அப்படின்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போம். சொன்ன மாதிரி மே 13ஆம் தேதி 10 டு 13 இதற்குள்ள பல விஷயங்கள் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. பதவி ரீதியாக நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, சார் எப்படி சார் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும், டார்கெட் இவ்வளோ பெருசாக இருக்கும்போது டைவர்சிஃபை பண்ணோம்ல, புது கஸ்டமர்ஸை கொண்டு வரணும்ல, இல்லம் தேடி கல்வி திட்டம் மாதிரி அடுத்தது இல்லம் தேடி மில்லி திட்டம்னு ஒன்று கொண்டு வாங்க, இன்னும் சிறப்பாக வழங்கிடும், தமிழ்நாடு ஓஹோன்னு வரும், இந்தியாவில் மட்டும் இல்லை உலகத்திலேயே நம்பர் 1 ஸ்டேட்டு தமிழ்நாடாக தான் வரும் அப்படிங்கிற கருத்தோட உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். இணையநிலந்துக்கு நன்றி, வணக்கம், வந்தே மாத்திரம், பாரத் மாதா கி ஜெய், வாழ்க நம் பாரதம், ஜெயஹிந்த். எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே.